மாசம் சீக்கிரமா சிலிண்டர் தீந்து போகுதுன்னு கவலைப்படுறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுடைய சிலிண்டர் ஒரு மாசம் வர்றது ரெண்டு மாசத்துக்கு வரும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அது என்ன டிப்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்டான கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து மிக்சிக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கிறனால சம்டைம்ஸ் தெரியாம நம்ம லூசா அரைக்கும் போதோ அல்லது மிக்சி ஜார் ஓப்பன் ஆகி செவுத்து மேலேலாம் தெரிக்கும் போது நம்ம செவ்வரை கிளீன் பண்ணணும்ட்டு அவசியம் வராது இந்த கேலண்டரை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னா கீழே கூட இந்த மாதிரி கேலண்டரை வச்சு யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சிம்பிளான டிப் தூக்கி போடுற கேலண்டரை இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் செவத்துல வைக்கிறனால செவரும் நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணணும் அவசியம் வராது கீழே வைக்கிறனால அதிகமான டஸ்ட்டுமே சேராது இந்த காலண்டர் அட்டை மட்டும் எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க இதே கேலண்டரை நீங்கள் இந்த மாதிரி கேஸ் அடுப்பு சமைக்கிறீங்க மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் டைல்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்ல அகலமான கேலண்டரை இந்த மாதிரி வச்சுட்டு ஏதாச்சும் பொறிக்கும் யூஸ் பண்ணாலுமே வந்து எண்ணெய் தெரிக்காமல் இருக்குங்க நெகிழ்ச்சி இருந்தாலுமே இந்த கேலண்டர் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் தெரிச்சு டைல்ஸ்லாம் வீணாகாது நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணணும்ட்டு அவசியமும் வராதுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சிலிண்டரை கீழே வச்சுருப்போம் இதை வந்து இந்த மாதிரி கேலண்டர் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அடியில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே சேராது தூசியெல்லாம் அண்டாது இந்த மாதிரி வச்சு நமக்கு இழுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சிலிண்டரை எப்படி மாதம் மாதம் மிச்சம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம எப்படி இருந்தாலும் மந்த்லி ஒன் டைம் வந்து கிளீனாக ப்ராப்பராக வந்து கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து தொடைப்போம் ஆனால் இந்த பர்னர்லாம் நம்ம வாஷ் பண்ணவே மாட்டோம் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து சிலிண்டர் சீக்கிரமாக தீர்ந்து போகிறது வந்து இந்த பர்னரும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் இதில் டஸ்டெல்லாம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதம் வர சிலிண்டர் வந்து ஒரு இருபது நாள் கூட வராது சீக்கிரமாக தீர்ந்து போகும் இதில் அடைப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க பர்னரை தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நைட்டே ஊற வச்சிருங்க மார்னிங் இந்த மாதிரி ஸ்க்ரூ கழட்டிவிங்க அப்படின்னா நல்லா ஈஸியா அழகா ரிமூவ் ஆயிரும் இப்போ பாருங்க இது எவ்வளோ துரு பிடிச்சி போய் எவ்வளோ அழுக்கான்னு டஸ்ட்டு அண்டிப்போயிருக்கு இதை நம்ம ரொம்ப ஈஸியாக அழகா கை வலிக்காம க்ளீன் பண்ணலாம்க்கு நான் சொல்கிற பொருட்கள் மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க இந்த பர்னரில் அடைப்பு இருந்தாலுமே நமக்கு சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீர்ந்துரும் இந்த மாதிரி ஸ்க்ரூ இது எல்லாத்தையுமே வந்து கழட்டிடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லிக்விடு நீங்கள் விம் லிக்விட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு நல்லா ஊற வச்சிருங்க இன்னைக்கு இந்த கோல்கேட் பேஸ்ட்டை தான் வந்து கரைச்சி இந்த பாட்டிலில் போட்டிருக்கேன் இருக்கே அதுவும் வந்து வேஸ்ட்டாக நம்ம கவர் கோல்கேட் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கவரில் நிறைய வந்து பேஸ்ட் இருக்குங்க அதை தான் வந்து தண்ணியில் கரைச்சி இந்த விம் லிக்விட் பாட்டிலில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து விம் லிக்விட் இருந்தாலுமே அதவே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதை போட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு அழுக்குகள் எல்லாம் நிறைய அண்டி இருக்கும் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் முக்கியமான பொருள் இப்போ தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இதை எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் குருணை குருணையாக பிழைச்சிருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துடும் இப்போ இந்த துரு பிடிச்ச கரையெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம போட்ட லிக்விடு தண்ணி இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்க அதை வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை எந்தெந்த இடத்துலலாம் டார்க்காக நல்லா கறி பிடிச்சி போய் பதிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி லெமன் ஹாஃப் லெமனை புளிஞ்சு விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா இந்த பர்னர் வந்து இந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சு விட்டுருந்தோங்க ஒரு லெமனை எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா ஊறி அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் சிலிண்டர் சீக்கிரமா தீந்து போகுது அப்படின்னா இந்த பர்னர்ல அடைப்பு இருந்தா நமக்கு சீக்கிரமா தீந்து போயிடும் அது இல்லாம இந்த பர்னரை இந்த மாதிரி நல்லா சாச்சு நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல துரு பிடிச்சிருக்கிற கரைகள் எல்லாமே அழகா ஈஸியா ரிமூவ் ஆகிரும் இதுக்கப்புறம் நீங்க கம்பினார் நார் நார்மலா விளக்குற விம்லிக்கு விட போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா ஊறி வந்துச்சு கையில இந்த மாதிரி தேய்ச்சாலே வந்து அழுக்குகள் எல்லாமே எடுத்துட்டு வருது சிலிண்டர் நமக்கு சீக்கிரமாக தீந்து போகுது அப்படின்னா இந்த பர்னரில் அடைப்பு தாங்க நமக்கு சீக்கிரமாக தீந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி பர்னரை கிளீன் பண்ணிடுங்க சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் அல்லது ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் வந்து கண்டிப்பாக இந்த பர்னர் எல்லாமே நம்ம கழட்டி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு கழுவுனீங்க அப்படின்னா இதில் அடைப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் வர சிலிண்டர் வந்து ரெண்டு மாதத்துக்காச்சும் வருங்க இந்த மாதிரி நான் பாருங்கள் நல்ல கம்பி பிரஷை வச்சு தேக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த துருப்பிடிச்ச கரை அதில் பதிஞ்சிருக்க கரைகள்லாம் வந்து எவ்வளோ அழகாக ஈஸியாக க்ளீன் ஆகுது நீங்களே பாருங்கள் இது எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே ஒரு பர்னரை மட்டும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம கரை படித்த பர்னர் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீந்து போயிடும் இதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீந்து போகாது அடுப்பில் நம்ம இதை மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாதுங்க நம்மளுடைய பட்டன் போட்டிருக்க இடத்துல அழுக்குகள் இருந்தாலும் அதையுமே சுத்தம் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒற்றை கொம்பு எடுத்திருக்கேன் இதுல இருக்க இந்த நார் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க நல்லா ரெண்டு மூணு நாரை வந்து பிச்சு எடுத்துக்குங்க இது எதுக்காக அப்படின்னா கேஸ் வர இடத்துல அடைப்புகள் இருந்தாலும் நமக்கு வந்து கேஸ் வந்து விட்டு விட்டு வரும் இதனாலையும் நமக்கு வந்து சீக்கிரமா கேஸ் தீந்து போயிருங்க இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துட்டு நம்ம பர்னர் மாற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து அந்த ஹோல்ஸ்ல வச்சு நல்லா வந்து ஒரு ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம் நல்லா குத்தி விட்டீங்க அப்படின்னா அதுல மெல்லி லேசான அடைப்புகள் இருந்தாலும் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு சரியாயிரும் உங்ககிட்ட வந்து ஊசி இல்லை அப்படின்னா வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒற்றை குச்சி வச்சுருப்போம் இதனுடைய நாரை எடுத்து லைட்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் நமக்கு சிம்மில் வச்சா டக்குன்னு வந்து கேஸ் எடுப்பு ஸ்லோவாக வைக்கும்போது போது அணைஞ்சு போயிருதுங்கிற ப்ராப்ளமும் சரியாயிடும் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விடணுங்க கேஸை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா கிளீன் கிளீனாக வச்சுக்கணும் எந்த ஒரு டஸ்ட்டு தூசி எல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்போ நமக்கு மாதம் மாதம் சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீந்து போகாது ரொம்ப அடைப்பு அடைஞ்சு பர்னர் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக சிலிண்டர் வந்து தேஞ்சு போயிடும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நார் இல்லை அப்படின்னா எல்லீஸான ஊசி வச்சு லைட்டாக ஒரு டூ த்ரீ டைம் மட்டும் குத்தி விட்டிங்கன்னா போதுங்க நமக்கு கேஸ் வர இடத்துல அடைப்பு இருந்தாலுமே வந்து அது சரி பண்ணிடும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு இந்த பர்னர் எல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூவை வந்து நல்ல ஆயிலில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டி விடுங்க இந்த மாதிரி செஞ்சோம் டைம் நம்ம கழட்டி மாற்றதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே ட்ரை உங்களுடைய சிலிண்டர் வந்து மாசம் தீர்ந்து போகாது ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு ஸ்லோல வச்சா டக்குன்னு கேஸ் எடுப்பு சிம்ல வைக்கும் போது அணைஞ்சு போயிருது அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் சீக்கிரமா தீர்ந்து போகாது இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த பர்னரையும் வினிகர் லெமன் போட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இதுல அடைப்புகள் இருக்கு இருந்தாலும் வந்து நமக்கு கேஸ் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் இந்த பர்னர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை வந்து லைட்டாக இந்த பர்னர் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிலிண்டர் சீக்கிரமாக தீர்ந்து போகாதுங்க நம்ம வெயிட்டான பாத்திரம் வச்சு சமைக்கும் போது இந்த பர்னர் விலகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக இதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக கோல்கேட் பேஸ்ட் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகாது நமக்கு ரொம்ப நாளைக்கு சிலிண்டர் வரும் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா க்ரிப்பாக வச்சிட்டேன் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னு கேஸ் அடுப்பு மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஒன் டைம் இந்த மாதிரி கேஸ் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த சிலிண்டர் மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சீப்பை எடுத்து அந்த கம்பி மாதிரி இருக்குல்லங்க இல்லைங்க அதில் இந்த மாதிரி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்லா அழகாக ஈஸியாக ஓப்பன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்